வெல்கம். நான் உங்க பி எம் கணேஷ் பாபு பேசுறேன். இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட 1993 வெளிவந்த ஒரு சக்கப்படு போட்ட படமான ஒரு அமெரிக்கன் கமர்ஷியல் ஆக்ஷன் த்ரில் படம் தான் உங்ககிட்ட நான் வந்து திரைமசிரமா இன்னைக்கு பேச போறேன். இந்த திரைப்படத்தோட பேர் வந்து தி ஃபிஜிட்டிவ். இந்த திரைப்படம் வந்து உண்மையிலேயே வந்து அமெரிக்காவில் வந்து சக்கப்படு போட்ட படம். கிட்டத்தட்ட 44 மில்லியன் டாலர்ஸ் போட்டு செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படம். 400 மில்லியன் டாலரில் வந்து வேர்ல்டு வைடு வந்து கலெக்ஷன் பார்த்தது. இந்த திரைப்படத்தோட கதை என்னென்னு ஒன்லைனில் சொல்ல போனோன்னா, அதாவது வந்து இந்த திரைப்படத்தில் ஹாரிசன் ஃபோர்டு தான் ஹீரோ. அவர் வந்து ஒரு டாக்டராக இருக்கிறாரு. அவருக்கு அன்பான ஒரு மனைவி இருக்கிறாங்க. அவங்க வந்து அன்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நாள் அவர் மனைவி வந்து வீட்டில் இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுனால வந்து யாரோ வந்து அவரை அவங்கள வந்து கொண்டுடுறாங்க. அந்த கொண்டுற நேரத்தில் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்து போராடுறாங்க, முடியல. ஆனால் அவன் வந்து கொண்டுட்டு போயிடுறாப்புல. அந்த பழி வந்து இவர் மேலே, ஹாரிசன் ஃபோர்டு மேலே விழுந்துடுது. இது விழுந்ததுனால வந்து ஒரு சில சாட்சிகள் வந்து இவருக்கு வந்து எதிர்மறையாக இருக்கிறனால இவர் தான் இந்த கொலையாளின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் போலீஸ் வந்து இவரை கைது பண்ணி மரண தண்டனை வந்து விதிச்சிடுறாங்க. இவருக்கு வந்து ரொம்ப வந்து ஷையாக போயிருது. என்னடா வந்து நான் ஒரு ஃபேமஸ் டாக்டரு, அப்படி இருக்கிறப்போ வந்து என் மனைவி இழந்த சோகத்தில் நான் இருக்கிறேன். இந்த கொலையை நான் என் மனைவியை வந்து நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து என் மேலேயே வந்து பழி போட்டு என்னையை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு அவங்கள வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க. ஜெயிலில் போடுறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையை வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்போ அந்த ஜெயிலில் இருந்த ஒரு சில ஒரு 10-15 கைதிகளை வந்து வேறு சிறைக்கு மாற்றுறதுக்கு வந்து பஸ்ஸில் வந்து வேறு ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. போகிற வழியில் என்ன ஆகும்னா, பஸ்ஸில் வந்து 2 கைதிகள் வந்து சண்டை போட்டுக்கிட்டு தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு சண்டை போடுற மாதிரி ஒரு சீன்ஸ் வரும். அந்த சண்டை போடுறப்ப என்ன ஆயிருந்தா, அந்த பஸ்ஸு வந்து அன்கண்ட்ரோல்டாக போய் வந்து ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்துருவோம். அந்த பள்ளத்தாக்கில் விழுகிறப்ப என்ன ஆயிருந்தா, அந்த பஸ்ஸுடைய டிரைவர் வந்து ஒரு போலீஸ் காப்பு, அவர் வந்து அந்த ஸ்பாட்லேயே இறந்துருவாப்புல. அதில் வந்து ஒரு 10-15 கைதிகள் இருக்கிற இடத்துல வந்து ஒரு 2 கைதிகள் வந்து இறந்தும் போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, சில கைதிகள்லாம் வந்து அந்த ஸ்பாட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணுவாங்க. முயற்சி பண்ணுறப்போ அந்த நியூஸ் வந்து போலீஸ் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து நியூஸ் போகும். நியூஸ் போகிறப்போ வந்து இமிடியேட்டாக வந்து போலீஸாக ஹையர் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வர்றதுக்குள்ள அவங்கள வந்து அங்கேருந்து ஒரு ட்ரெயினில் வந்து அவங்கள வந்து ஏற்றி விடுறதுக்கு மாதிரி ஒரு சீன்ஸ், ஆக்ஷன் சீன்ஸ் வரும். அந்த ட்ரெயினில் ஏற்றி விட்ட பிறகு என்ன ஆகுனா, அந்த ட்ரெயினும் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி ஒரு சீன்ஸ் வரும். அங்கேருந்து வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த ஹாரிசன் கூட வந்து கிம்பிளுங்கிற அவர் கேரக்டர் பேர், அவர் வந்து ஒரு போலீஸ் காப்பை வந்து காப்பாற்றுற மாதிரி சீன்ஸ் வரும். அப்புறம் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து எப்படியாவது தன் மனைவியை கொன்ன வந்து நம்ம கண்டுபிடிச்சு நம்ம குற்றவாளி இல்லைங்கிறத வந்து ப்ரூஃப் பண்ணி ஆகணும். நம்ம குற்றம் செஞ்சால் தானே வந்து போய் நான் தண்டனையை போய் ஜெயிலே போய் அனுபவிக்கணும். நான் தான் குற்றம் செய்யலையே, என்னை வந்து இவங்க உள்ளே வைக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாதுங்கிற மாதிரி அவருக்கு மனசாட்சி உறுத்தி அவரும் வந்து கைதியோட கைதியை வந்து தப்பிச்சிருவார். தப்பிச்சுட்டு போகிறனால என்ன ஆகுனா, எப்படியாவது வந்து அந்த தப்பிச்ச கைதிகளை வந்து பிடிச்சே ஆகணுங்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து இந்த படத்தில் வந்து இந்த போலீஸ் டீமில் போடுவாங்க. அவர் தான் வந்து டாமி லீ ஜோன்ஸ். அவர் வந்து உயர் அதிகாரியாக இருப்பார். எப்படியாவது வந்து அந்த டாக்டரை வந்து நான் பிடிச்சே தருவாங்கிற மாதிரி கங்கணம் கட்டிட்டு அவர் வந்து கோதாவில் இறங்குறாப்புல. ஒரு பக்கம் ஹீரோவான ஹாரிசன் ஃபோர்டு வந்து தன் மனைவியை வந்து கொன்னவரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு பக்கம் அலைஞ்சிட்டு இருப்பார். இன்னொரு பக்கம் அந்த போலீஸ் காப்பு வந்து எப்படியாவது வந்து அந்த டாக்டருக்கு பிடிச்சே ஆகணுங்கிற மாதிரி போவாப்புல. ஒரு சீனில், ஒரு சில சீனில் வந்து அவர் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றப்போ என்ன ஆகும்னா, ஒரு உயர்ந்த மலை மேலே ஒரு பைப் மாதிரி இருக்கும், அதில் வந்து தண்ணி போயிட்டுருக்கும், அதாவது கழிவு நீர் போயிட்டுருக்கும். அந்த பைப் கனெக்ஷன்லேருந்து ஒரு எண்டுக்கு போகிறப்போ என்ன ஆயிரும்னா, அது கட் ஆகி அதை போய் நேராக கடலை கலக்கிற மாதிரி இருக்கும். பின்னாடி வந்து அந்த போலீஸ்காரை வந்து, அதாவது டாமி லீ ஜோன்ஸ் வந்து, நீ இனிமேல் தப்பிக்க முடியாது, நீ சரண்டராக இருக்குன்னு சொன்னோன்னே, நான் குத்தம் பண்ணல, நான் வந்து உங்கள்கிட்ட சரண்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்லேருந்து குதிக்கிற சீன்ஸ் வந்து உண்மையிலே வந்து சீன் பை சீன் வந்து ஆக்ஷன் அந்த திரைப்படத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் குதிச்சு வந்து அங்கேருந்து தப்பிச்சு போவார்ப்பில். ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகுன்னா, நமக்கு வந்து இந்த முகபாவனை அதோடு இல்லாமல் வந்து நமக்கு இருக்கிற வந்து உடல் ரீதியாக வந்து இருக்கிற குறையை வந்து நம்ம முதல்ல வந்து சரி செய்யணுங்கிற மாதிரி, எது வேறு ஆல்ரெடி டாக்டர்னால என்ன பண்ணுவார்ப்பில, ஒரு அமெரிக்காவில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் உள்ளே நுழைஞ்சிடுவாரு. நுழைஞ்சி அங்கே போய் ஏதாவது பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு எய்டு எடுத்துக்கிட்டு நம்ம முகத்தை மாற்றணுங்கிற மாதிரி, ஆல்ரெடி ஒரு டாக்டர்னால மாற்றிக்கணுங்கிற மாதிரி முடிவு பண்ணுற நேரத்தில் என்ன ஆகுனா, ஒரு லேடி டாக்டர் வந்து உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாப்பில. வாட்ச் பண்ணிகிட்டு போது, நீ யார், நீ வந்து ஒன்று இந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ட்ரேஸர் பண்ணுறப்போ இவர் பயந்துருவார். என்னடா நம்ம ஒரு பொண்ணு வந்து வாட்ச் பண்ணுது, நம்ம மாட்டிக்கிற மூலம் இருக்கிறவங்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் வர்றப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, அங்கே ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு பையனை வந்து படுக்க வச்சுருப்பாங்க. ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கும். அந்த பையனுடைய ரிப்போர்ட் வந்து படித்து பார்ப்பார். படித்து பார்க்குறதெல்லாம் இந்த பொண்ணு தூரத்துலேருந்து பார்க்கும்.
பார்த்தோன்னே என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பையனை ஸ்ட்ரக்சர்லேருந்து ஒரு உள்ள ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு சர்ஜரி, அந்த ரூம்லேயே அந்த லேடி டாக்டர் வந்து ஆஸ்பத்திரி ஃபுல்லாக வளவீசி தேடிட்டு இருப்பாங்க, அங்கேயும் கிடைக்க மாட்டாப்புல ஹீரோவனா ஹாரிசன் ஃபோர்டு. ஆனால் ஒரு ரூமில் போய் அவர் வந்து அந்த பையனுக்கு வந்து சர்ஜரி பண்ணி அந்த பையனை காப்பாற்றிடுவாப்புல. அதை காப்பாற்றுற சீன் வந்து பின்னையும் வந்து அவர் எப்படியாவது அவர் வெளியே எஸ்கேப் ஆகி போகிற நேரத்தில் இதுக்கு இன்பிட்வீன் அவனுக்கு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவாப்புல, அதுக்குள்ளே வந்து இவர் எஸ்கேப் ஆயிடுவார். இந்த மாதிரி சீன் பை சீன் வந்து ரொம்ப ஆக்ஷன் கலந்த கமர்ஷியல் படமாக இந்த திரைப்படம் எடுத்திருப்பாங்க. அதோடு இல்லாமல் என்ன சொல்கிறதுன்னா, ஒவ்வொரு சீனும் வந்து நம்ம சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட்டோட இந்த படத்தோட கதை வந்து ட்ராவல் ஆகிறது இந்த திரைப்படத்தோடைய ஹைலைட்டு. எப்படின்னா, தான் இழந்த மனைவியை வந்து யார் கொன்னாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கணவன் வந்து எந்த அளவுக்கு பாடுபடுறாருங்கிறத இந்த திரைப்படத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் சரி ரொம்ப த்ரில்லாகவும் இந்த திரைப்படத்தில் காமிச்சிருப்பாப்புல. அதோடு இல்லாமல் வந்து இன்னொரு போலீஸ்காரன் வந்து தன்னுடைய சர்வீஸில் வந்து இந்த மாதிரி தப்பிச்சுட்டு போன ஒரு குற்றவாளியை வந்து பிடிச்சி வந்து எப்படியாவது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நல்ல பேர் வாங்கணுங்கிற மாதிரி பின்னாடி இந்த டாமி லீ ஜான்ஸும் அவரை ட்ரேசர் பண்ணிட்டு போவாங்க. இந்த மாதிரி போகிற நேரத்தில் ஒரு சீனில் என்ன ஆயிரும்னா, இந்த போலீஸுக்கே வந்து தெரிஞ்சு போயிடும் இவர் குற்றவாளி இல்லை, இவர் வந்து குற்றவாளியை வந்து ஆக்கப்பட்டிருக்கிறாரு, இன்னொருத்தவங்க தான் பண்ணியிருக்காங்கிறது வந்து அந்த போலீஸுக்கு தெரிஞ்சிடும். இந்த போலீஸுக்கு தெரிஞ்சதை வந்து ஹீரோவுக்கு தெரியாது, அதாவது வந்து ஹாரிசன் ஃபோர்டுக்கு தெரியாது. ஒரு கட்டத்தில் என்ன ஆனால், போலீஸு ஹாரிசன் ஃபோர்டு அந்த குத்தம் பண்ணுவாங்க, அந்த ஹாரிசன் ஃபோர்டும் கண்டுபிடிச்சிருவாப்புல இவன் தான் வந்து தான் மனைவி கொண்டிருப்பாப்புல கொண்டிருக்கா அப்படின்ட்டு. எவன் ஒருத்தன் கொண்டானோ அவன் வேறு யாருமே இல்லை, இவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் இருப்பான், அவனும் ஒரு டாக்டராக இருப்பாப்புல. அவன் வந்து ஏதோ பதவி அந்த தரம் ஆஸ்பத்திரியுடைய பதவிக்கும் காசுக்கும் ஆசைப்பட்டு ஒரு அந்த மாதிரி இல்லீகலாக வந்து ஒரு செயலை வந்து செய்கிற மாதிரி அந்த சீன்ஸ் வந்து கதையில் வரும். அந்த படம் பார்க்குறப்ப ரொம்ப நல்லாவே உங்களுக்கு புரியும். கடைசியில் என்ன ஆகும்னா, எப்படியாவது வந்து நீ என் மனைவி வந்து ஏன் கொண்டேன், நீ என்னுடைய ஃப்ரெண்டு தானேங்கிற மாதிரி அவன்கிட்ட சொல்லப்பில்ல, இருந்தாலும் உன்னை விடவே மாட்டேங்கிற மாதிரி சொல்கிற நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் அந்த கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்க போனே அந்த ஸ்பாட்டுக்கே வந்து போலீஸ் வந்துடும். போலீஸ் வந்தோன்னா அவன் என்ன பண்ணுவானே, எப்படியாவது அங்கேருந்து தப்பிச்சுட்டு போய் அந்த ஹோட்டலில் கீழே வந்து குக் பண்ணுற லேண்ட்ரி ஏதாவது துணிகள்லாம் வந்து லேண்ட்ரி பண்ணுற இடத்துல போய் ஒளிஞ்சிக்குவாப்புல. அந்த ஒளிஞ்சிக்கிற இடத்துல அங்கேயும் போய் வந்து ஹீரோ வந்து அங்கேயும் போவாப்புல, அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கும். இதுக்கு நடுவில் வந்து இந்த போலீஸ் மெயின் போலீஸ் டாமி லீ ஜான்ஸும் அவருக்கு இன்னொரு போலீஸ்காரனும் ரெண்டு பேரும் இந்த இடத்துல தான் இருக்கானுங்க, அவங்க ரெண்டு பேரும் வளைச்சி பிடிச்சிடணுங்கிற மாதிரி சொல்கிறப்போ ஒரு போலீஸ் கேபை வந்து அந்த வில்லன் வந்து அந்த டாக்டர் வந்து அவர் கொண்டுருவாப்புல. ஒன்றுட்டு வந்து அந்த சத்தம் கேட்குறப்ப என்னடா யாரோ வந்து அடிபட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்கிறப்போ, கடைசியில் என்ன ஆகுன்னா, நேருக்கு நேர் வந்து ஹீரோவும் வில்லனும் பார்த்து மோதி வந்து அவர் ஏதாவது பண்ண போகிற நேரத்தில் நடுவில் போலீஸ்காரனும் வந்துடுறாப்போ. இந்த சிச்சுவேஷனில் என்ன ஆகுன்னா, எப்படியாவது வந்து அந்த அதாவது தன் மனைவியை கொண்ட கொலைகாரனை வந்து போலீஸ் பிடிச்சிருவோம், பிடிச்சோடனே இவரையும் பிடிச்சிருவாப்புல, நீ வந்து குற்றவாளி இல்லைங்கிறது தெரிய ப்ரூஃப் ஆயிடுச்சு, எனக்கு இது ரெக்கார்ட் ஆயிடுச்சு, அதனால் வந்து நீ கவலைப்படாத அப்படின்னு அந்த ஹோட்டல்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வர்றப்போ கையில் வந்து விலங்கு மாட்டியிருப்பாங்க, விலங்கை எடுத்து விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து இது வரைக்கும் நடந்த நிகழ்ச்சியை வந்து மறந்துடு, நான் ஒரு போலீஸ் காப்பு, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தான் நான் பண்ணியிருக்கேன், உனக்கு வந்து இது வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு பாதகமான செயலாக தெரிஞ்சிருக்கும், அதாவது சட்டத்துடைய கண்ணோட்டத்தில் வந்து நீ கொலையாளிங்கன்னு தெரிஞ்சதுனால வந்து உனக்கு இந்த அளவுக்கு வந்து நீ துன்பத்தை அனுபவித்தேன், நானும் உனக்கு வந்து துன்பத்தை கொடுத்தேன், இந்த சீனை இதோட விட்டுடு, நீ இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை வந்து நல்லபடியாக வாழலாம், இருந்தாலும் உன் மனைவி இழந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்லேருந்து அவரை கூட்டிகிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்ப்பாப்புல. இந்த படம் உள்ளே என்ட்ரி ஆகி எண்டார் வரைக்கும் சீன் பை சீன் வந்து ரொம்ப ஆக்ஷனாக எடுத்திருப்பாப்புல, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்திருக்காங்க இந்த படம். அதோடு இல்லாமல் இந்த ஹாரிசன் ஃபோர்டு அந்த படம் பின்னாலே எனக்கு வந்து ஜென்ரலாக வந்து ரொம்ப நல்லா பண்ணுவார், உங்களுக்கு இது நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தை வந்து யாரெல்லாம் பார்க்கலையோ இனிமேல் வந்து அந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, அந்த படம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளை செலக்ட் பண்ணுங்கள். நான் போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இன்டேத்தில் சரியான நேரத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் உங்கள் கமெண்ட் வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.